அதாவது இந்த பில்டப் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ரொம்ப நாளா திரு கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஸ்டாலின் அவர்களின் வாரிசு, அடுத்து எங்கள் குடும்பத்தை தவிர வேறு யாருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமை பொறுப்பு கிடையாது என்பதை பிரகடனப்படுத்துகின்ற விஷயம்தான் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர்ங்கிறது. இதுலேருந்து என்ன தெரியுது, திமுகவுக்கு 70 வருஷம் 60 வருஷம் பணியாற்றியவர்களுக்கு அங்கே தலைமை பொறுப்பில் இடம் கிடையாது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதை டிக்ளேர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வருங்கிறது. ஏன்னா ஆப்ஷன்ஸை க்ளோஸ் பண்ணணும். இனி திமுகவில் கருணாநிதி குடும்பத்துக்கு வெளியில் தலைமைக்கு யாருக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான அறிவிப்பு தான் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர்னு அறிவிச்சிருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் கண்டென்ட்டில் மாற்றம் இல்லைன்னா லேபிளில் என்ன பிரயோஜனம் இருக்குது? நீங்கள் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர்னு சொன்னாலும் துணை முதல்வர்னு சொன்னாலும் சனாதன ஹிந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு போல் அழிப்பேன்னு சொன்ன ஹிந்து விரோதி உதயநிதி ஸ்டாலின் அடுத்து பொறுப்புக்கு வர்றார் அப்படிங்கிறது தானே, அதில் என்ன மாற்றம் இருக்கு? ஏன்னா இப்போ சமீபத்தில் மதுரைக்கு வந்த பழனிக்கு வந்தப்போ கூட இது அவங்க போட்ட மாநாடு விளம்பரம் என்ன, முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடு. ஆனால் உதயநிதி அங்கே என்ன பேசினார், இது ஆன்மீக மாநாடு இல்லை அப்படின்னு. அப்போ நீங்கள் முருகனையும் ஏற்றுக்கலை, ஹிந்து மதத்தை ஏற்றுக்கலை, ஹிந்து மத கடவுளை ஏற்றுக்கலை. ஆகவே ஒரு ஹிந்து விரோதி அடுத்த தலைமை இவர் தான் அப்படின்னு நீ இருக்கிறதுல என்ன முக்கியத்துவம் இருக்குது? அதனால் நமக்கு திருப்பியும் தெரியுது ரெண்டு விஷயம், திமுக தொண்டர்களுக்கு செய்தி உங்களுக்கெல்லாம் வேலை இல்லை வெளியில் நில்லு என் மகன்தான் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்கிறது ஒன்று. ரெண்டாவது ஹிந்துக்களுக்கு, ஹிந்து விரோதிக்குத்தான் இங்கே பொறுப்பே ஒழிய வந்து என்னோட நண்பர் கே.என். நேரு அடிக்கடி பெருமாள் கோயிலுக்கு போவார் ஸ்ரீரங்கத்துக்கு, வந்து அவருக்கு முக்கியத்துவம் இருக்கா இல்லையே? ஏன்னா அவர் ஆன்மீகவாதி, அவர் தான் பொட்டு வைக்க சொல்கிறாரு, அதை ஸ்டாலின் அழிக்கிறார் இல்லையா, ஸ்ரீரங்கத்தில் நடந்தது. அதுவும் ஹிந்து விரோதிகளுக்கு தான் திமுக தலைமை அப்படிங்கிறத பிரகடனப்படுத்தியிருக்காங்க, அவ்வளவுதான். செந்தில் பாலாஜி என்ன ஆயிருக்கார்? இல்லை, செந்தில் பாலாஜி என்ன ஆயிருக்கார், கண்டிஷனல் பெயிலில் வெளில வந்திருக்கார். வழக்கு நடக்கும்ல, வழக்கின் இறுதியில் ஏன்னா அவரே ஒப்பு கொண்டு இருக்கார், கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டு, நான் வேலைக்கு பணம் கேஷ் ஃபார் ஜாப் வாங்கினேன்னு சொல்லியிருக்கார். ஆகவே நான் பணம் பெற்றுக்கொண்டு வேலை கொடுத்தேன் என்று ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்திருக்கின்ற ஒருவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுவாரா இல்லையா? நிச்சயமாக தண்டிக்கப்படுவார். அதனால் இப்போ இருக்கிற இடைக்காலத்தில் கொஞ்ச நாளைக்கு ஜெயில் காத்து வேணால் வெளி காத்து சுவாசிச்சு கட்டம்னு விட்டுருக்காங்க. அதில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, கொண்டாட என்ன இருக்குது? இப்போ அவர் விசாரணையில் இருக்கார், விசாரணை கைதியாக உள்ளெல்லாம் வெளில இருக்கார், அவ்வளவுதான். அவருக்கு மந்திரி பதவி கொடுத்தா என்ன ஆகும்? குளித்தலையில் தேர்தலுக்கு முன்பாக ஸ்டாலின் அவர்களே சொன்னது மிகப்பெரிய ஊழல்வாதி. அது மட்டுமில்லை, திமுக ஆட்சிக்கு வரும் அப்பொழுது உதயநிதி இது செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார்னு பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. டே, எதுவும் அபசகுணமாக பேசாத, அங்கே மேலே தேவதைகள் போய்கொண்டே இருப்பார்கள், அவர்கள் அப்படியே நடக்கட்டும், ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நடந்துரும் நான். ஸ்டாலின் பேசும்பொழுது தேவதைகள் அப்படியே ஆகட்டும், ததாஸ்துன்னு சொல்லியிருக்காங்க. ஜெயிலுக்கு போனார், அப்போ ஜெயிலில் இருக்கிறவரை இவரே துரோகின்னு அவரை தியாகின்னு இவர் சொன்னார், அன்னைக்கு என்ன வாய் இன்னைக்கு என்ன வாயின்னு கேட்கணும். எங்களுக்கு பி டீம் யாரும் வேண்டான்னு நாங்கள் ஓப்பனாக சொல்கிறோம். அது அதிமுகவும் இருக்க வேண்டாம், திமுகவும் இருக்க வேண்டாம்.
நாங்கள் பிஜேபியில் ஒரே டீம் மோடி டீம் தான். அதனால் இவங்க ஒத்தருக்கு ஒத்தர் போட்டி போட்டு நீ பி டீம் நாம் பி டீம்னு சொல்லிக்கண்டா, அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியுமா? தேவையில்லை. அதாவது சமீப காலமாக என்கவுண்டர் மட்டும் அதிகரிக்கலை, கஸ்டோடியல் டெத்தும் கூடுது. காவல்துறையில் கஸ்டடியில் இருக்கிறவர்கள் கொல்லப்படுவது, தினந்தோறும் படுகொலைகள், பச்சை குழந்தைய கொலை பண்ணுறது. இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசியலில் முக்கியத்துவம் பெற பெற மக்களிடம் ஒழுக்கம் நெறிமுறைகள் கெட்டு போய்விட்டதுங்கிறதுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு பெரிய உதாரணம். நன்றி. சார், இதெல்லாம் பாசிங் கிளவுட், இறுதியாக என்ன வருதுன்னு பா. நன்றி.